ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி நிச்சலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இந்த மாதிரி சில நேரத்தில் நீங்கள் வீட்டில் டிவியை போட்டு ஆஃப் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வராது. அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த இது வந்து வீடியோ கானுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வீடியோ கானில் நீங்கள் போட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா கீழே அந்த 100% அப்படின்னு சொல்லிட்டு ஓடும். ஓடுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் நிற்கும், சில அப்புறம் ஆஃப் ஸ்க்ரீனில் கூட நிற்கும் அந்த லோகோ. இதை நீங்கள் வந்து எந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போட்டாலும் சரி, அந்த கேபில் கழட்டி விட்டு போட்டாலும் சரி வரைய வராது. அதுக்கு வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். இது நீங்கள் கடையில் கொண்டு போய் கேட்டிங்க அப்படின்னா 100 ரூபா கேட்பாங்க. என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேர் போச்சு வைப்பாங்க, ஒன்றும் இல்லை. அந்த ரிசீவருக்குல அதை வந்து ஹேங் ஆகிப்போய் அப்படி நிற்கும். நம்ம அதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். அதை நீங்கள் ரிமோட் மூலமாக ஈஸியாக பண்ணிடலாம். ரிமோட்டில் அந்த க்ரீன் பட்டன் இருக்குல்ல, க்ரீன் பட்டன், அப்புறம் 0, அப்புறம் 5, அப்புறம் மியூட் பட்டன், இதை ஒன்று ஒன்றா நீங்கள் அழுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய D2H வீடியோ கான் ரிசீவர் வந்து ரீபூட் ஆகி உங்களுக்கு சேனல் எல்லாமே வந்துடும். பாருங்கள், இப்போ நமக்கு அது ரீபூட் ஆகிடுச்சு. உங்களுடைய டிஸ்ஸில் கனெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனல் எல்லாமே வந்துடும். டிஸ்ஸில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா இதில் வராது. இப்போ இதே மாதிரில தான் 100% உங்களுக்கு வந்து அந்த இதாகணும். இப்போ நமக்கு 100% ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்ப்போம், கொஞ்சமே வெயிட் பண்ணுங்கள். சில நேரத்தில் 1 நிமிஷம், 2 நிமிஷம், சிலப்போ 5 நிமிஷம் கூட ஆகலாம். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஸ்ட்ரென்த்து பற்றியா, குவாலிட்டி ஸ்ட்ரென்த்து, இது க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சேனல் வந்துடும். அது க்ரீனில் இல்லை அப்படின்னா கேபிளில் ஃபால்ட் இருக்கும், அதை பாருங்கள். இல்லாட்டி டிஸ் இருக்கிற மேலே அதில் கூட கனெக்ஷன் வராமல் இருக்கலாம். பாருங்கள், நமக்கு வீடியோ ப்ளே ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோதான். இதுக்கு போய் நம்ம வந்து ஒரு கடையில் கொடுத்தா பண்ணணும் இல்லை. இந்த மெத்தட் தெரிஞ்சு அப்படின்னா நீங்களே ஈஸியாக பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.